ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இஸ் இட் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில பேசலாம். இது ஒன்லி அபவுட் கோட் அதே மாதிரி சார். தமிழ் ட்ரெய்லர்ல வந்து கிளைமேக்ஸ், ட்ரெய்லரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது. சோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. சோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாத்தப்பட்டதா? இதனால மருதமலை மாமணி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பண்ணோம். இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு ஒரு சின்னதாக அவர் வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதோட எண்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு ஃபன் மோமெண்ட்டில் எண்ட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. சரி, ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில்னு போயிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை போடுற தமிழில். தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் கூட முடிச்சு வேறு வேறு இந்த பாட்டை தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு மக்க இப்போ நீங்கள் படம் பாருங்கள், அதே பாட்டு அதே சீனில் அதே தான் வரும். இல்ல நம்ம ஊர் ஆடியன்ஸ் மிஷன் இம்பாசிபிள் விட கில்லியை பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். விபி ஜி இங்க, ஷாலினி சொல்லுங்க ஜி. ஆக்சுவலி இங்க 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 குங்குமம் ஷாலினி கை இங்க. ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர். நீங்க பேர் இருக்கிறவர். ஆமா, பேர் இருக்கவர். நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு க்வெஸ்சன். இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? விபிசியுனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யுனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் இருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. இல்ல இது வந்து இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். அது இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த இது இது எந்த படத்துடைய ஒரு ஒரு சீக்குவலும் ஒரு இல்லைனா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு ஒரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. விரைவில் அனைத்து கோட்னு பேர் வச்சிருக்கீங்க, கோட்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்களும் பிரியாணி பிரியர், இங்க இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பிரியாணியா இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் क्वेश्चन, ஒன் இங்க இங்க சார் வெங்கட் சார், ஹியர் ஹியர் சார். படத்துல வந்து பேங்காக் எதுக்குடா ஃபேமிலியோட போனீங்க? ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு? ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் திரும்ப அதை பத்தி பேசி திரும்ப வீட்டுல பிரச்சனை வரும். அது இட்ஸ் வெரி காமன், எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால அது அப்படி ஜாலியா தான் யூஸ் பண்ண. அது நீங்க ரொம்ப நீங்க போங்க, ஃபேமிலியோட போங்க, நல்லா இருக்கும். இல்ல இல்ல, லாஸ்ட்ல குமுதம் மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி. டோட்டல் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பா இருக்கு.